ஹாய் ஹலோ, வெல்கம் டு நான் நானே அல்ல என்னப்பா வள்ளலார் தான் அழிவில்ல ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு போனவன் ஆளே காணுமே வருவானா மாட்டானா அப்படின்னு தான் நினச்சிங்க. சாச்சா, நாங்கள் ஏன்ப்பா அப்படி நினைக்க போகிறோம்? ஹாய், எனக்கு தெரியும் இது வெயிட்டான கண்டென்ட்ல, ஸோ இட் டுக் சம் டைம். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். வள்ளலார் தான் அந்த அழிவில்லா ஆட்சியாளரா? வாங்க பார்த்துடுவோம். இது நான் நானி அல்ல, நான் உங்கள் நம்பன் வராஸ் கோயர். ஓகே, ஃபஸ்ட்டு நாஸ்ட்ராடாமஸ் சொன்ன இம்மார்டல் ரூலர் பற்றின தகவல் வள்ளலாரோட எந்தெந்த வகையில் பொருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாஸ்ட்ராடாமஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரெஞ்சு தீர்க்கதரிசி. அவர் பிரிடிக்ட் பண்ண விஷயங்கள் 90% இது வரைக்கும் நிகழ்ந்திருக்கு. அவர் இந்த இம்மார்டல் ரூலரை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், 3 கடல் சங்கமிக்கும் ஒரு இடத்திலிருந்து ஒருவன் வருவான், அந்த கடலின் பேர் அந்த நாட்டின் பேராக இருக்கும். ஆப்வியஸ்லி அது இந்தியா தான். அந்த 3 கடல் சங்கமிக்கிற இடம் கண்டிப்பாக தமிழ்நாடு தான். அடுத்து, இவர் பழைய பாரம்பரிய மதத்தை சார்ந்தவர். வெயிட், அது ஒளி நெறியை அடிப்படையாக கொண்டதாகும். நீங்களும் முதல்ல இந்து மதம் தானே நினச்சிங்க? ஆனால் இந்து மதம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் வருது. ஆனால் தமிழர்கள் அதுக்கும் முன்னாடி இருந்தே இருந்தாங்க. அவங்களுடைய வழிபாடு மிக உயர்ந்த வழிபாடான கொல்லா நெறியையும் ஒளி வழிபாடையும் அப்போவே பின்பற்றினாங்க. அதாவது இந்த சன்மார்க்க நெறிங்கிறது அப்போவே தமிழர்களிடம் இருந்தது. அதுக்கு அத்தாட்சியாக நீங்கள் திருக்குறள் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரிய வரும். கொல்லா நெறிய பற்றியும், ஒளி மாழ்கும்படி எந்த செயலையும் செய்யாத அப்படின்னும், ஒளி தொழுதேத்தும் அப்படின்னும் வள்ளுவரோட குரலே இதுக்கு சாட்சியாக அமையுது. ஏன் வள்ளலாரே ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற எனைத்தான் ஈன்ற முதலித்த இனிய நற்றாயே. ஆன்ற பழமையான இந்த சன்மார்க்கம் மீண்டும் அணி பெறுவதற்கு தான் என ஈன்ற நற்றாயே அப்படின்னும், இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்கம் விளங்கிடவே வந்தேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. ஆக சன்மார்க்கன்றது ஆதிலே இருந்தது. அதில் எந்தவித சாதி சமய வேற்றுமையும் இல்லாமல் சுத்தமாக்கி வள்ளலார் கொடுத்தது தான் சுத்த சன்மார்க்க நெறி. ஸோ பழமையான இந்த உயிர் கொல்லாமை நெறியிலிருந்து வந்தது தான் சைவமும் மற்ற சமயங்கள் எல்லாமே. ஸோ அந்த பழமையான பாரம்பரிய நெறியை தழுவி தான் வள்ளலாருமே வராரு. அடுத்து இம்மார்டல் ரூலரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிறவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல உடம்பு கட்டுமஸ்தாக 7 அடி உயரமாக ஹைட்டாக இருப்பாருன்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்கு ஃபுல்லாக ஆப்போசிட்டாக இருப்பார். ரொம்ப சாதாரணமாகவும் ஒல்லியாகவும் கருப்பாகவும் தான் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ வள்ளலார் படங்களோட பார்க்கும்போது இது பொருந்தலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, உண்மையாக நாம் இப்போ பார்க்குற படங்கள் எல்லாமே வள்ளலாருடைய உண்மையான படங்களே கிடையாது. அது எல்லாமே அவருடைய சாயலை அடிப்படையாக வச்சு உருவான படங்கள் தானே தவிர அது எல்லாமே நிஜமான படங்கள் கிடையாது. ஏன்னா வள்ளலார் தன்னுடைய நிஜ உருவப்படத்தை பதிவாக எங்கேயுமே அவர் விரும்பலை. ஏன்னா இவங்க தன்னையே வணங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருந்தார். அப்போ இவர் ஒல்லியானவர் தான் அப்படின்றதுக்கான ஒரு அத்தாட்சி இருக்கான்னா இருக்கு. வள்ளலாருடைய அணுக்க தொண்டரான தொழூர் வேளாயுத முதலியாரினுடைய குறிப்பில் இதை நம்ம நல்லாவே பார்க்கலாம். இவர் உருவத்தில் சாதாரண உயரம் உள்ளவராகவும், மெலிந்த சரீரம் எலும்புகள் தெரியும்படி அவருடைய உடம்பு இருந்ததாகவும், அவர் மாநிறம் உடையவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற பீப்புளுக்கு ப்ரௌன் பீப்புள் எல்லாமே கூட கருப்பு தான். அதோட இங்கே புரிஞ்சு பார்த்தா நல்லா தெரியும். அடுத்தது போவோம். அவரை பெரும்பாலும் அவர்களுடைய நண்பராலும் கூட புரிந்து கொள்ள முடியாது. அவர் தெருவில் வசிப்பவர்கள் கூட இவரா என கேட்பார்கள், நம்ப மாட்டார்கள். கண்டிப்பாக வள்ளலாருக்கு நெருக்கமாக இருந்தவங்களாலேயே கூட வள்ளலாரை புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா இந்த மனுஷன் ஏன் ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கு சின்ன உயிர்களுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, கவலைப்படுறாரு அப்படின்னும் ப்ளஸ் இன்னொரு இடத்துல வள்ளலாரே பதிவு பண்ணுறாரு, என்னோடு நீங்கள் இவ்வளவு காலம் இருந்தும் என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்ட்டு அவரையவே அதை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வள்ளலாரை வந்து பெருமானே பெருமானேன்னு சொல்லிட்டு போய் வணங்குறவங்க இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கைலாம் அதிகம். ஆனால் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் தெருவில் போகும்போதுமே கூட அவர் இந்த தெரு மூலையில் இருக்கிற ஒரு சாமி அவர் அப்படின்ட்டு தான் இருந்தாங்க. யாரும் அவரை நம்பவே இல்லை. அடுத்து, ஆரம்பத்தில் அவனை எதிர்ப்பார்கள், பிறகு அவனை ஏற்றுக்கொள்வார்கள். வள்ளலாரையுமே எதிர்த்தாங்களான்னா வள்ளலாரையுமே எதிர்த்தாங்க. அவர் மீது வேணும்னே அறுப்பா மறுப்பா அப்படின்னு கேஸ் போட்டு அவரை எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அது தப்பு தான் அப்படின்னு உணர்ந்து அறுப்பாவை ஏற்றுக்கவும் செஞ்சாங்க. அடுத்து, ஆசியாவில் அவரை எதிர்ப்பது முட்டாள்தனமாக இருக்கும்
ஆசையான்னு இல்லை, பொதுவாக அவரை எதிர்ப்பதே முட்டாள்தனமாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மனுஷன் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னோ, இல்லை தன்னை வணங்குறவங்க நல்லா இருக்கணும், இல்லை ஆசியாவில் இந்த குறிப்பிட்ட தமிழ்நாடு நல்லா இருக்கணும்லாம் அவர் சொல்லலை, நினைக்கல. எல்லா உயிர்களுமே நல்லா இருக்கணும், எல்லா உயிர்களுமே இன்புற்று வாழணும், எல்லா டைமென்ஷனில் இருக்கிற எல்லா உயிரையுமே அவர் சொல்லிட்டார். ஸோ இப்படி ஒரு மனுஷன் சொன்னால், அவனை எவனாவது ஒருத்தன் எதிர்க்கிறான் அப்படின்னா அவனை விட முட்டாள்தனம், அது முட்டாள்தனம்னு கூட சொல்ல முடியாது, மூளை மழுங்குனா ஒரு மழுமட்டத்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். பிறகு அவர் வசிக்கும் ஊரில் அவர் மீது நம்பிக்கை வரும், மாநிலத்தில் அவர் மீது நம்பிக்கை வரும், பிறகு உலக நாடுகள் அவரை பின்பற்றும். ஸோ இது நடக்குதான்னா நடந்துடுச்சு, ஆல்ரெடி பாதி நடந்துடுச்சு. ஏன்னா சன்மார்க்கம்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு மனுஷன் பின்பற்றினதாக இருந்தது, ஒரு சமூகம் பின்பற்றுச்சு, இப்போ ஒரு மாநில அளவில் சேர்ந்துருக்கு. ஸோ வள்ளலாரை பற்றின ஒரு புரிதலை கொண்டு வரணும் அப்படின்ட்டு மாநில அரசுமே கூட அதுக்கான இப்போ நடவடிக்கை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ உலக நாடை நோக்கி இந்த கொள்கை பரவதற்கான நடவடிக்கையில் இப்போ அது நகர்ந்துக்கிட்டும் இருக்குது. ஆல்ரெடி அங்கங்கே உலக நாடில் அங்கே இங்கேயும் பரவி இருக்கிற அது ஒரு சரியான ஒரு நேரத்தில் வெளிப்படும் போது உலக நாடு மொத்தமே சேர்ந்து அதுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கறதுக்கும் தயாராக தான் இருக்கும். அதுக்கடுத்து இந்த இம்மாற்றலூரில் வந்த பிற்பாடு மதங்களே இல்லாது போகும். ஆஃப்கோர்ஸ் வள்ளலாரோட ஐடியாலஜி அதுதான், இந்த சாதி சமய பாகுபாடு எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவைகள் தான் மனுஷனை ஒற்றுமைப்படுத்த விடாமல் தடுக்குது. அதனால் அதே போல் இந்த இம்மாற்றலூரில் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான இறைவன் யார் என்று உலகுக்கு கூறுவார், அவரை எப்படி அடைய வேண்டும் என்பதையும் கூறுவார், உண்மை கடவுளிடம் சேர்க்கும் ஒரு கருவியாக அவர் செயல்படுவார். இங்கே ஒரு விஷயத்தை நான் மெயினாக இங்கே பதிவு பண்ணுறேன், இங்கே இம்மாற்றல் உள்ளரை பற்றி என்னென்னலாம் சொன்னாங்களோ அந்த தகவலை தான் நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர, நான் ஏதோ வள்ளலாருக்குன்னே இந்த தகவலை எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன்னு மட்டும் தயவு செய்து நினச்சிடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அதுக்கு நான் பொறுப்பே இல்லை. ஆப்வியஸ்லி வள்ளலார் தான் உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அறிமுகப்படுத்தினாரு. அவரை அடைவதற்கான வழி ஜீவகாருண்யமே அப்படின்னு வழிகாட்டியும், ப்ளஸ் அவரை அடைவதற்கு ஒரு கருவியாக பாலமாக இப்போவும் இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது யாருடான்னா அவர் தான். ஸோ அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. அடுத்து, இயற்கையோடு ஒட்டி வாழும் வாழ்க்கை முறையையும் எல்லா உயிரையும் கருணையோடு அன்போடும் பார்க்கின்ற பார்வையை அவர் தருவார். கோர்ஸ் எல்லா உயிருமே இன்புற்று வாழ்க அப்படின்னு சொன்னவனால் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு பார்வையை மக்களுக்கு தர முடியும். அதில் எந்தவித ஆச்சரியமுமே இல்லை. உயர்வு தாழ்வு என வேற்றுமை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவார், இதிலேயும் எந்தவித ஆச்சரியமுமே இல்லை. அடுத்து போவோம். மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களை தடுத்து மக்களை பாதுகாப்பார். இது பற்றி நமக்கு இன்னும் என்னன்றது தெரிய வரல. ஸோ இது என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உலகினில் பசி பட்டினி இல்லாத ஒரு நிலையை உருவாக்குவார். ஆல்ரெடி அதை அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல, வடலூரில் சத்தியஞான சபையின் நிறுவி அங்கே அணைய அடுப்பை ஏற்றி பசிச்ச உயிர்களுக்கு உணவளித்து பசியும் பட்டினியும் போக்குறதுக்கான பணி ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து, மூன்றாம் உலகப் போரை அவர் தடுத்து நிறுத்துவார். இது பற்றியும் நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாது, இதையும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் தடுத்து நிறுத்துவார் அப்படின்ற ஒரு இதில் கொஞ்சம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம், அதில் எந்த வித இதுவும் தேவையில்லை. ஸோ நம்ம அடுத்த இதுக்கு போவோம். ரஷ்யாவில் இருந்து அவனுக்கு உதவி கிடைக்கும். இந்த விஷயத்தை நம்ம பொறுத்து இருந்தெல்லாம் பார்க்க தேவையில்லை, இதுக்கு அத்தாட்சியங்கள் இருக்குது. ஹெலனா பிளாவட்ஸ்கி என்ற ஒரு ரஷ்ய நாட்டு பெண்மணிக்கு சூட்சும குருவாக வள்ளலார் வழிகாட்டினார். அது அவங்களுடைய வாழ்க்கை குறிப்பில் இப்படி சொல்கிறாங்க, எ மிஸ்டீரியஸ் இந்தியன் மேன் அப்படின்னு. அவங்களின் மூலமாக வள்ளலார் சாதி சமய பாகுபாடு இல்லாத சகோதரத்துவ கருத்தியலோடு இறைவன் ஒருவனே என்ற கோட்பாடை அடிப்படையாக கொண்ட தியோசாஃபிக்கல் சொசைட்டி, அதாவது பிரம்ம ஞான சபையை வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை கருத்தை பரப்புவதற்கு ரஷ்ய நாட்டு பெண்மணி பிளாவட்ஸ்கி அம்மை உதவியாக இருந்திருக்காங்க. அடுத்து குவாட்ரைன் 31 எடுத்து பார்த்தோன்னா, மலைகளின் மீது சந்திரன் முழு வீச்சில் ஒளிரும் போது அந்த இளம் அறிவாளி அதை தனிமையில் தன் அறிவாற்றலால் கவனித்து கொண்டிருந்தான். ராப்பகலில்லா விடத்தே வெண்ணிலாவே, நானும் அங்கே இருக்க எண்ணி வாடுகின்றேன் வெண்ணிலாவே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் வெண்ணிலா கன்னி அப்படின்ற தலைப்பில் ஃபுல் மூனையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக வர்ணித்து ஒரு பாடலை அவர் இயற்றியிருப்பார். ஸோ அதை படித்தோம்னா இங்கே நமக்கு நல்லாவே சிங்க்ரனைஸ் ஆகும். அட, இது எல்லாமே கோயின்சிடென்ட்டாக பொருந்தக்கூடியதான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, எத்தனை விஷயங்கள் கோயின்சிடென்ட்டாக பொருந்தோம் நீங்களே சொல்லுங்கள். இவ்வளோ விஷயத்தை நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாமே உண்மையான இன்சிடெண்ட்டாக இருக்கவே தான் இவ்வளோ தூரம் இது பொருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கடக்கலாம் முடியாது. அடுத்த குவாட்ரேனில்
His fame and praise will go beyond the heavens. அதாவது இந்த அழிவிழா ஆட்சியாளரனுடைய பேரும் புகழும் சொர்க்கத்தின் தாண்டின உலகங்களுக்கும் போகும், ரீச் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ இந்த சொர்க்கத்தின் தாண்டின உலகங்கள் இருக்கான்னா இருக்கு, வானோருக்கும் உயர்ந்த உலகம் போகும் அப்படின்ட்டு வல்லூரையும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சொர்க்கத்துக்கும் அப்பால பல டைமென்ஷன்லாம் இருக்கு. அதில் 5 டைமென்ஷனை நம்ம 36 தத்துவத்தில் பார்த்தோம். அதில் 7வது முதல்ல இருக்கிற அந்த டைமென்ஷன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்நிலை ஆன்மாக்கள், ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிற ஆன்மாக்கள்லாம் அங்கே இருக்கும். ஸோ அவைகளை தான் நம்ம கடவுளர்களாக வணங்கிட்டு இருக்கோம். அந்த உலகம் வரைக்கும் அவங்களுடைய புகழ் பரவிச்சான்னா பரவிச்சு. அதை ஒரு பாடல்லையே அவர் சொல்கிறாரு, பேருலகெல்லாம் மதிக்க தன் பிள்ளை என்றென்னை பெயரிட்டு அழைத்தே சீருர செய்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநடஜோதி அப்படின்னு ஒரு பாடல அவர் சொல்றாரு. ஸோ அந்த பேருலகங்கள், பெரிய பெரிய உலகங்கள் எல்லாமே என்னை மதிக்கிற அளவுக்கு என் பேரை நீ சொல்லி கூப்பிட்டியே இறைவா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அந்த பேருலகில் இருக்கிற ஹையர் கான்சியஸ்ல இருக்கிற ஆன்மாக்களுமே கூட முடிவான பிரம்மத்தை, சுத்த பிரம்மத்தை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்த்துச்சான்னா இல்லவே இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கேருந்து ஒரு வாய்ஸ் வருது, என்னன்ட்டு, மகனே ராமலிங்கம் அப்படின்ட்டு. ஸோ அப்போது அந்த வாய்ஸை கேட்ட உடனேவே அவங்க அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கே ஷாக் ஆகிருக்கும், இப்போ பேசுனது யார், பிரம்மமா சுத்த பிரம்மமா அப்படின்ட்டு. ஸோ அது என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்க்கும்போது யாரையும் பேர் சொல்லிச்சு. ஸோ அந்த பேரில் இருக்கிறவங்க யார், எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா பூமியில் மனித பிறவியில் இருக்கிற ஒரு ஆன்மாவை பார்த்து அவர் கூப்பிட்ருக்காரு. ஸோ அவர் தான் வள்ளலார் அப்படின்னு தெரிய வர அந்த ஆன்மாக்களுக்கு எப்படி இருக்கும், அது என்னடா உனக்கும் கடவுளுக்கும் லிங்க்கு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அந்த உயர்நிலையில் இருக்கிற கடவுளர்கள் எல்லாமே கூட இறைவனை பார்க்கணும், சுத்த பிரம்மத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் அவைகள் தவம் பண்ணிக்கிட்டோம், யோகம் பண்ணிக்கிட்டோம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பேருலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு என் பேரை நீ சொல்லி கூப்பிட்டியே அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் எல்லா உயிருக்குமே இறங்கி போனார். அதனால் எல்லாம் வல்ல அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் அவருக்கே இறங்கி போனார். ஸோ இதுதான் அங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மெயினான விஷயம். ஓகே, இது இல்லாமல் நம்ம சைட்லேயே கூட மற்றவங்க இந்த அழிவிழா தலைவனை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழன் உலகையால கண்டேன், இரும்பு பறக்க கண்டேன் அப்படின்னும், இறந்தவரை எழுப்பக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வள்ளலாரோட பொருத்தி பார்த்தோம்னா, மாய்ந்தவர் மீட்டும் வருநெறி தந்திதை ஆய்ந்திடு என்றுரைத்த அருப்பெருஞ்சோதி. அதாவது மாய்ந்து போனவர்களை மீண்டும் எழுப்பக்கூடிய அந்த ஒரு ட்ரிக்ஸு, அந்த ஒரு நெறியை எனக்கு சொல்லி கொடுத்து இதை ஆய்ந்துடு, இந்தாப்பா ராமலிங்கம் இதை டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தியே அப்படின்ட்டு அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்த்து வள்ளலார் சொல்கிறார். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல அபூர்வ ஆற்றல் படைத்தவர்கள் அவரோடு ஒன்று திரள்வார்கள். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ். இதை வந்து நான் 5 தான் ரிவீல் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம அடுத்து போவோம். ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றக்கூடிய ரசவாத வித்தையும் அவனுக்கு தெரியும். அஃப்கோர்ஸ், பொன் செய்யும் வித்தையை எனக்களித்தான் பதியே அப்படின்ட்டு அவரே ஒரு இடத்துல சொல்கிறாரு. இன்னும் அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே எடுத்து பார்த்தீங்கன்னா, சத்திய ஞான சபையை கட்டும்பொழுது ஒரு நிதி நெருக்கடி ஏற்படுற சமயத்தில் ஒரு குண்டானை மூட சொல்லி அந்த குண்டானில் விபூதியை போட்டு தங்கத்தை உருவாக்கி அந்த தங்கத்தை போய் விற்று வந்த காசில் கட்டினது தான் சத்திய ஞான சபை. எதுக்கு, தனக்காக இல்லை, எல்லா உயிரும் இன்புறணும் அப்படின்றதுக்காக. ஸோ அங்கேயே அவருடைய அல்கெமிஸ்ட் வேற லெவல் அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது. அடுத்து, வாசி வித்தையை முழுமையாக அறிந்தவனாக இருப்பான். கண்டிப்பாக வேகாத காலின் தரமெல்லாம் அறிவித்தான் இறைவன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ வேகாத காலங்கிறது வெந்து போகாத அந்த காற்று. ஸோ அதுதான் வாசி. ஸோ அதிலேயே பல நிலைகள் இருக்குது, பல தரங்கள் இருக்குது. ஸோ அந்த தரங்கள் எல்லாத்தையுமே இறைவன் சொன்னதாக திருவருட்பாளர் குறிப்பே இருக்குது. தனக்குள்ளே இருக்கிற பல சித்துக்களை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டான். ஆமாம், அது கடைசி வரைக்கும் அவர் பெருசாகவும் நினைக்கல, காட்டிக்கவும் இல்லை. யாராவது வந்து கேட்டாலும் பண்ண சொன்னாலும் ரொம்ப கம்பலின் பேரில் பண்ணாலுமே கூட அவர் பண்ண விரும்பலை. இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்க தான் அவர் செஞ்சார். சித்துக்களை வெளியில் காட்ட அவர் விரும்பவே இல்லை. அடுத்து, எந்த இம்மார்டல் ரூலர் வெளிப்படும் நேரத்தில் மக்கள் முக்காவாசி பேர் வாழ்க்கையின் மீதும் இறைவனின் மீதும் நம்பிக்கையை இழந்து இருப்பார்கள். இவரின் வெளிப்பாட்டிற்கு பிறகு வாழ்க்கையின் மீது புது நாட்டமும் இறைவனின் மீது முழு நம்பிக்கையும் பிறக்கும். ஆப்வியஸாக இப்போ அந்த சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் வெளிப்பட வேண்டிய ஒரு தருணம் தான் இது.
அது மட்டும் இல்லாம புது நாட்டம், வாழ்க்கை மீது புது நாட்டம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூசியோடைய சயின்ஸ் ஸ்பிரிச்சுவல் ரிவ்யூ பார்த்தோம் பாத்தீங்களா, அங்க ஒரு நாட்டம் வந்தது பாத்தீங்களா, இந்த மனித பிறவில இருந்து அடுத்த கட்ட நிலைக்கு போறதுக்கான ஒரு நாட்டம் நமக்கு இப்பவே ஏற்பட்டிருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரிதான். சோ இந்த மாதிரியான நாட்டமும் இறைவனின் மீதான முழு நம்பிக்கை, சோ இப்போ நம்பிக்கை இல்லாம இருக்காங்க, சோ இப்போ முழு நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு முக்காவாசி ஆன்மாக்கள் கிட்ட பார்க்கும்போதே தெரிய வருது. சோ அதுவும் இங்க நிகழ்ந்துட்டு இருக்கு, அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ஓகே, இதெல்லாம் இல்லாம கல்கின்றவர் தான் வருவாரு, அவர் தான் கலியுகத்தை முடிப்பாரு அப்படின்னு யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, கல்கின்றவர் யாரு? திருமாலினுடைய அம்சம். ஏன் ராமலிங்கம்ங்கிறது திருமாலினுடைய பேர் மாதிரி தெரியலையா? அந்த வெள்ளை குதிரை அப்படின்றது, அந்த வெள்ளாடை அப்படின்றது இன்னும் புரியலையா? ஸோ அந்த கல்கியினுடைய கையில் ஒரு வெப்பன் இருக்குமே அப்படின்னு கேட்டால், அதுவும் கவனிக்கப்பட வேண்டியது தான். ஏன்னா நாஸ்ட்ராடாமஸும் அதை சொல்கிறாரு, குவாட்ரைன் 29 சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன் வில் பி ஸ்டக் வித் ஹீஸ் ராட் அப்படின்ட்டு. ஸோ அந்த ராடுன்றது என்ன? ஆயுதம். ஆயுதம் மீன்ஸ் கோல். ஸோ அந்த கோலை பற்றி வள்ளலாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு குறிப்பு இருக்கான்னா, ஆஃப்கோர்ஸ் அதுலேயும் குறிப்பு இருக்குது. ஸோ அந்த கோலை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கோல் அளவது தந்து அருச்சோதி செங்கோல் செலுத்தென செப்பிய தந்தையே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன்னுடைய கையில் இருக்கிற கோலுக்கு நிகரான ஒரு கோலை கொடுத்து அதை செலுத்து அப்படின்னு தனக்கு சொன்னதாக வள்ளலாரே குறிப்பிடுறாரு. இதில் என்ன கவனிக்கத்தக்கது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆல்ரெடி இருக்கிற கடவுளர்கள்கிட்டயே கூட நிறைய செங்கோல்ன்றது கையில் இருக்குது, ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் தங்கோல் அளவது தன்னுடைய கோலின் அளவுக்கு ஈடான ஒரு கோல் அதுதான் அருட்செங்கோல், அதை வள்ளலார் கையில் கொடுத்து இதை செலுத்து அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வரிகளுக்கான விளக்கம். நான் வள்ளலாரெல்லாம் நம்ப மாட்டேன், கல்கி மாதிரி ஒருத்தன் பிறப்பான், அவன் ஒரு டைம் பீரியடில் தன்னை யாருன்னு உணர்வான், அதுக்கப்புறம் ஒரு குருமாரின் துணையோட அவன் இந்த உலகத்தில் இருக்கிற தீயவர்கள் எல்லாத்தையும் அவன் அழிப்பான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, உண்மையிலேயே இங்கே மயக்கத்தில் இருக்கிறது யாரு? நீங்களா இல்லை நானா? ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து கல்கி வருவார், போகர் வருவார், இல்லை வேற ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு பீயிங் இம்மார்டல் இஸ் நாட் த ஈஸி திங். ஏன்னா 8 சிரஞ்சீவியில் 2 சிரஞ்சீவி சாபத்தினால் அந்த நிலையை அடைஞ்சாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவுமே ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு புது புது பிறவியை எடுத்து வளர்ச்சி அடைஞ்சு போகிறது தான் அதுக்கு இன்பமாக இருக்கும். ஒரே நிலையில் அது இருந்ததுன்னா அது மாட்டிக்கிட்டு ஸ்ட்ரக்கான கதையாகும், அதுக்கு வளர்ச்சிங்கிறது எங்கே நிகழாது. ஸோ அதை விட கொடுமையானது அதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஆக முழுமையான வளர்ச்சியும் அறிவு முதிர்ச்சியும் பெறாத ஆன்மாவுக்கு சாகாவரம் அப்படின்றது சாபக்கேடு. எடுத்துக்காட்டுக்கு எத்தனையோ அசுரர்களையும் பார்க்கலாம், எத்தனையோ பேர் சாகாவரத்தை அவங்களும் தான் கேட்டாங்க, ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு? அவங்களுக்கே அது ஆப்பாக தான் முடிஞ்சது. ஸோ அங்கே முழுமையான அறிவு வளர்ச்சி, முழுமையான அந்த முதிர்வை பெறணும். ஸோ அந்த முழுமையான அந்த அறிவு வளர்ச்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் அறிவு அடையிறது தான் கடைசி படிநிலை. ஸோ அதை யார் எவிடென்ட்டாக அடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா, வள்ளலார் ஒருவர் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் வெளிப்படையாகவே அதை சொன்னார், இறைவன் தன்மை அறிந்து அம்மயமாதல் அப்படின்ற அந்த ஒரு கோட்பாடையே அவர் தான் கொண்டு வந்து சொல்லி அதை அடைவதற்கான ஒரு ப்ரொசீஜரையும் அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏன்னா அழிவில்லாத நிலையை அடையிறது பெருசு இல்லை, அந்த நிலையில் எப்போவுமே ஆனந்தத்தில் நாம் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த செயல் செஞ்சால் எப்போவுமே ஆனந்தத்தில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணை, ஜீவகாருண்யம், உயிரிறக்கம். ஸோ இவைகளை செய்யும்போது மட்டும்தான் எப்போவுமே ஆனந்தத்தில் இருக்கலாம். இதை தவிர்த்து வேறு எந்த வகையில் ஆனந்தம் வந்தாலும் அது குறுகியதாக இருக்கும், ப்ளஸ் அது வந்து நஷ்டம் பண்ணக்கூடியதாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு கோபம் வருது, இல்லை ஒரு காமம் வருது, அந்த வகையில் ஒரு ஆனந்தம் வருது அப்படின்னாலுமே கூட அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவோ இல்லை ஒரு வாரம் ஃபுல்லாகவோ தொடர்ச்சியாக அதை வந்து அதே இன்டென்சிவில் நம்மளால் வச்சிக்கவே முடியாது. ப்ளஸ் அந்த கோவப்படும் போதும் காமப்படும் போதும் வர அந்த ஒரு ஆனந்தமே கூட ஒரு சர்டன் டைம் பீரியட் வரைக்கும் தான் இருக்கும். அதோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று மனசில் ஒரு வெறுப்பு வரும், தேகம் வந்து நஷ்டமும் அடையும். ஆனால் இதுவே கருணையும் அன்போடவும் நாம் இருந்தோம்னா தொடர்ச்சியாக அதே நிலையில் ஒரு வாரம் இருக்கலாம், ஒரு மாதம் இருக்கலாம், ஒரு வருஷம் இருக்கலான்ட்டு அதே நிலையில் நம்மளால் இருக்க முடியும். அந்த நிலையில் இருக்க இந்த பிரபஞ்சமே, இந்த இயற்கையே நமக்கு அனுமதிக்குது. மற்றபடி நம்ம வேறு எந்த நிலையிலையும் தொடர்ச்சியாக இருக்கவே முடியாது, அதுதான் டிசைனே இங்கே. ஸோ அதை புரிஞ்சு பார்க்குறப்போ ஒரே நிலைப்பாடில் ஓங்கிட்டு சந்தோஷமாக எந்த யாரால் இருக்க முடியும்னா, கடவுள் அறிவு பெற்று கருணையோடு இருக்கிற ஆன்மாவால் மட்டும்தான் இந்த சாகா நிலைங்கிறது அதுக்கு இன்பமாக இருக்கும். மற்ற வகையில் சாகா வரத்தை சாகா நிலையை பெறலாம், எண்ணெலி கோடி யுகம் இருந்தே நிக்காயத்தேன்ட்டு
சித்தர்களுடைய நிலையிலையும் இருக்குது. ஆனால் அதுவுமே ஒரு முடிவான நிலை கிடையாது. ஏன்னா அவர்களுமே அந்த சாகா நிலையை ஒரு சாதனை மூலமாகவும் ஒரு கர்ப்பம் ஔஷதம் மூலமாகவும் தான் அந்த நிலையை அவங்க அடைகிறாங்க. ப்ளஸ் சித்தர்கள் நிலையுமே கூட ஒரு முடிந்த முடிவான நிலையானா கிடையாது. அது ஒரு மனித நிலையிலிருந்து அடுத்த பரிணாம வளர்ச்சி சித்தர் நிலை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேவர் நிலை, மூவர் நிலை, ஐவர் நிலை, பரநாதம், பரவிந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மா வளர்ச்சி அடைய வேண்டிய நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு இருக்குது. ஸோ இவ்வளவையும் கடந்தது தான் கடவுள் தன்மை அறிந்து அம்மயமாதலின்ற நிலை. ஆக இம்மார்டல் ரூலர் அப்படின்ற ஒருத்தர் வருகின்ற பட்சத்தில் அது வள்ளலாரோட பார்த்தா அந்த காரணங்கள்லேருந்து வர்றது எப்படி இருக்குது, அப்படி இல்லாமல் திடீர்னு வானத்திலேருந்து ஒருத்தர் குதிச்சு வந்து நான் தான் அந்த அவதார புருஷன் அப்படின்னோ, இல்லை நான் தான் போகர், நான் தான் அந்த சித்தர் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ இம்மார்டல் ரூலர் அப்படின்ற ஒருத்தரை காலம் அனுப்புது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ராசஸ்ஸை அது எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அதோட வெளிப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய வருமே தவிர திடீர்னு ஒருத்தரை அனுப்பி எல்லாத்தையும் மாற்றிட்டு இது பண்ணுறதெல்லாம் பண்ணாது காலம். ஸோ அது இறைவனோட டிசைனே கிடையாது. ஸோ அதையும் நம்ம ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தா நல்லாவே தெரிய வரும். ஓகே, வள்ளலார் தான் அந்த அழிவில்லா தலைவன் அப்படிங்கிறத நான் எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மையாக நடுநிலையாக சொல்ல முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நான் சொல்லிட்டேன். மற்றபடி நான் வள்ளலார் தான் பின்பற்றுறேன், வள்ளலார் தான் பெரியவர் அப்படின்றதுக்காகலாம் நான் சொல்லலை. ஏன்னா வள்ளலார் தான் பெரியவர் அப்படிங்கிறத நான் சின்ன வயசுலேருந்து கேட்குற ஒரு சூழ்நிலையில இருந்தோ இல்லை யார் சொல்லி கேட்டோலாம் நான் இங்கே வரல. ப்ளஸ் நான் ஒன்றும் அக்மார்க் சன்மார்கையும் கிடையாது. அது என்னுடைய உடையிலையும் என்னுடைய பேச்சிலையும் பார்த்தாலையும் உங்களுக்கு தெரிய வரும். என்னுடைய இந்த ஆன்ம தேடுதல்ல நான் கண்ட உயர் ஆன்மாக்கள்ல முதல் திருமூலர், திருவள்ளுவர், மணிவாசகர், கடைசியாக தான் வள்ளலாரை பார்த்தேன். ஸோ அதனால் நான் வள்ளலாரை மட்டும்தான் பின்பற்றுறேன், நான் வள்ளலாரை தான் உயர்ந்து பேசுவேன் அப்படின்ற அடிப்படையில்தான் அதை பண்ணலை. எது உண்மையோ அந்த கருத்தை முன்வைக்க வேண்டியது என் கடமை. ஸோ அதை நான் இங்கே பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி நம்ம சேனலில் எப்போவுமே தமிழ் மெய்ஞான நெறிய சொன்ன எல்லாருடைய கருத்துமே வரும். ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் உயர்த்தி மற்றவங்களை தாழ்த்துற மாதிரியான கருத்து இப்போவும் சரி எப்பவும் சரி வராது. ஏன்னா அது நம்ம நோக்கமும் கிடையாது. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்கே சொல்லணும். அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில அன்டினேபிளான கருத்துக்களை முன்வைக்கும் போது அதை மறக்க முடியாத பட்சத்தில் அதை யார் சொல்கிறாங்களோ அவங்க மீது சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும். எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மக்களை தசை திருப்புறாங்க அப்படின்னும் இவங்க ஒரு அமைப்பினர் அப்படின்னும் வைக்கப்படும். ஏன்னா லாஸ்ட் டைம் விட்ட அந்த டீசர்லேயே அந்த மாதிரியான கமெண்ட்ஸை நான் பார்த்தேன். இதுக்கே நான் எதுவுமே அந்த டீசரில் பேசலை. ஆனால் இந்த வீடியோலாம் நான் நல்லாவே பேசியிருக்கிற பட்சத்தில் மீண்டும் இந்த மாதிரியான கருத்து என் மீது வைக்கப்படும். ஸோ அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. எது உண்மையோ அது வெளிப்பட வேண்டிய நேரம் வந்தது, அவ்வளோதான். ஆனால் இருந்தாலும் நான் ஏன் அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு அமைப்பினர் அப்படின்ட்டு ஒருத்தன் கை காட்டுறான்னா அவன் யாரை கை காட்டுறானோ அவனையும் பாருங்கள், அந்த கையை யார் காட்டுறானோ அவனையும் பாருங்கள். ஏன்னா அவனுமே ஒரு அமைப்பை சார்ந்தவனாக தான் இருப்பான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பொதுமக்கள் தான் இங்கே உண்மையிலேயே குழம்புறாங்க. அதனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் மெய்ப்பொருளை அடிப்படையாக வச்சு தான் பேசுகிறேன், பேசுவேன். ஸோ அதனால் எனக்கு எந்த பயமுமே இல்லை. ஆனால் இதை பார்க்குற என்னென்ன சோல்ஸ் நீங்கள் உஷாராக இருங்க இந்த மாதிரியான மக்களிடமிருந்து. ஏன்னா இந்த மாதிரியான பீப்புள்ஸ் தான் என்ன பண்ணாங்கன்னா வள்ளலார் அவரை நெருப்பு வச்சு எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதிரியான வதந்திகளை பரப்பினது இது எல்லாமே. ஸோ அவங்களுக்கு தேவை ஒரு குழப்பம், ஒரு தெளிவின்மை. ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸ் கிட்ட இருந்து மைடியர் என்னென்ன சோல்ஸ் கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஹவவர் வள்ளலார் சொல்கிற மாதிரி இந்த கூச்சல் குழப்பங்கள் இது எல்லாமே கொஞ்சம் காலத்துக்கு இருக்க தான் செய்யும். இவைகள் எல்லாமே நன்மைக்கு தான். வள்ளலார் தான் அந்த அழிவில்லா தலைவன் அப்படின்னு நிரூபிப்பதற்கான சான்றுகளை நான் உங்கள் முன்னாடி இப்போ எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை நீங்கள் நம்புறதும் நம்பாததும் எல்லாமே உங்களுடைய முழு சுதந்திரத்துக்கு உட்பட்டது. ஸோ அதில் நான் தலையிடவே மாட்டேன், தலையிடவும் கூடாது. இப்படிப்பட்ட ஒரு கருத்து ஒப்பிட வைக்க வேண்டியது கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் நான் அதை எல்லாருக்கும் சொல்லிட்டேன். மற்றபடி அதை கருத்தில் எடுத்துக்கிறது எல்லாமே அவங்கவுங்களுடைய சுய சுதந்திரத்துக்கு உட்பட்டது. ஆக இது தொடங்கி இனி எல்லாம் மாறும், இனி எல்லாம் செயல் கூடும். அக்டோபர் 5 சந்திப்போமா.